குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆபிரகாம் ஆஸ்லர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம், ஜெயராம் அவர்கள் நடித்து மலையாளத்தில் பெரிய அளவில் ஹிட்டான திரைப்படம். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி வந்த திரைப்படம். நான் நேற்று தான் இந்த படத்தை வந்து பார்த்தேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. இப்போ நேரடியாக திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஜெயராம் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்டாரே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும், அதனால தான் சொல்லலை. ஜெயராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-6 மாதிரியான ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தன் மனைவி குழந்தைங்களோட போறாரு. போனவர் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துருச்சு சார், நீங்கள் வரணும் சார்னு. அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இடையிலேயே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நான் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன், எனக்கு என்னையே டிஸ்டர்ப் பண்ணீங்க, லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஏன் என் நம்பரை கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் யாருக்கும் நம்பர் கொடுக்கலையே சார், நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா மனைவி குழந்தைய காணாம், யாரோ ஒருத்தர் கொண்டுட்டான்னு சொல்லி அவனை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. கொஞ்ச நாள் போலீஸ் வேலைக்கே வராமல் இருக்கிறார் ஜெயராம. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் அவரை உள்ள இழுத்து விடுது. என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனைக்கு போன ஒருத்தரை வந்து மருத்துவமனையில் வச்சு ஒருத்தர் வந்து பிளட் லாஸ் பண்ணி, அதாவது குத்தி கொலை பண்ணிட்டான், அவன் பண்ணவன் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொலை நடந்துக்கிட்டே இருக்கு. கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கொலையாளிக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தோட முழு நீள திரைக்கதை. இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தேனி ஈஸ்வர், தமிழ்நாட்டை சேர்ந்த தேனி ஈஸ்வர். அவர் நிறைய படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார். அவருடைய ஒளிப்பதிவு அழகாக இருக்குது. அழகானா அப்படியே அவங்கள போய் அப்படியே அந்த சம்பவம் நடக்கும்போது ஒளிஞ்சிருந்து படம் பிடிச்சா எப்படி யதார்த்தமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒளிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே யதார்த்தமாக இருக்குது. படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியாக இருக்குது. ஜெயராம் அவர்கள் நம்ம நிறைய தமிழ் படங்களில் வந்து அவரை வந்து பார்த்துருப்போம், மலையாள படங்கள்லையும் பார்த்துருப்போம். இந்த படத்தில் அவருடைய லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம், அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அழகாக ரொம்ப லிமிட்டடாக பேசி அழகாக பண்ணியிருக்காரு. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட், அப்புறம் இன்னொரு ஸ்டார் நடிகை நடிச்சிருக்காரு, அவர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், படத்தை பார்த்து தெரிஞ்சிருங்க. அவருடைய நடிப்பு, பிளாஸ்பேக் காட்சிகள், பாடல்கள் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆபிரகாம் அஸ்லர். இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஓடிடியில் பெரிய டிவியில் கூட பாருங்கள். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.